78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தீவிர பரிசோதனைகளுக்கு பின்னரே சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் அஜித்குமார். வணக்கம் அஜித்குமார், அங்கு செய்யப்பட்டிருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக சோதனி, அதாவது நாட்டினுடைய 78வது சுதந்திர தின விழாவானது நாளை கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில வந்து தமிழகத்தின் முக்கிய பகுதிகளுக்காக வந்து பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில வந்து உலக புகழ்பெற்ற தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வந்து பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. மேலும் தரிசனத்துக்கு செல்லக்கூடிய பக்தர்களை தீவிர கண்காணிப்பு பணிகளும் செய்து வருகின்றனர். அதாவது வெறிகுண்டு விழுந்தார்களால் அவர்களை பரிசோதனை செய்து பொது தரிசன வழி மற்றும் கடன் தரிசனத்தில் உள்ள பக்தர்களை வந்து தீவிரமாக கண்காணித்து அதன் பின்னரே அவர்களை தரிசனத்திற்காக உள்ளே அனுமதித்து வருகின்றனர். தொடர்ந்து கடற்கரை பகுதி நாளிக்கிணறு பகுதியில் உள்ள பக்தர்களின் உடைமைகளையும் போலீசார் தீவிரமாக பரிசோதனை செய்து வருகின்றனர். கோவிலுக்கு செல்லக்கூடிய அனைத்து பக்தர்களையும் பரிசோதனை செய்த பின்னரே அவர்களை தரிசனத்திற்கு அனுப்பி வைத்துள்ளார்கள். இந்த நிலையில வந்து திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதியில் தொடர்ந்து பலத்த பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. கௌதமி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அஜித்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.